ஸோ நம்ம வந்து மைக்ரோஸ்போரான்சியமோட டயக்ராம் பண்ணி வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோஸ்போரான்சியமில் வந்து என்னெல்லாம் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் பண்ண போகிறோம். இந்த மைக்ரோஸ்போரான்சியமாக வி ஆர் கோயிங் டு டூ ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அப்படின்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அப்படின்னா இப்படி ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இப்படி பண்ணணுன்னா அது வந்து லாங்கிடியூட்னல் செக்ஷன், இப்படி பண்ணணுன்னா கிராஸ் செக்ஷன். Transverse section na it will be like this. Okay, so transverse section of anything. Okay, so transverse section eduk panna porom, microsporangium ku panna porom. So microsporangium vandu transverse section pannena enna kedaikum appadina it will appear near the outline. So நீங்க வந்து அந்த டயகிராம்ல பார்க்கலாம், அந்த டயகிராம்ல ஒரு சர்க்கிள் பண்ணி ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஓகே, சோ அந்த சர்க்கிள் பண்ணின இடம் தான் வந்து டுவர்ட்ஸ் த அவுட்லைன் அது. ஓகே, சோ அந்த அவுட்லைன் கிட்ட தான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், அந்த மைக்ரோஸ்போரான்சியம் வந்து இருக்கும். ஓகேவா? So this microsporangium vandu, it is surrounded by four walls. So on the first diagram la paarenga, ungalku vandu and the four walls theriyum. Ipdi irukum 1 2 3 4, four walls vandu ungalku and the first diagram la theriyum. Okay va? So and the four walls enna la appadina, first the outer wall vandu it is called as the epidermis. Okay, and the second wall is called as endothecium, and the third wall is called as the middle layer, and the fourth wall is called as the tapetum. Okay, epidermis, endothecium, middle layer and tapetum. Okay, so இதுல இந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற த்ரீ வால்ஸ், அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற த்ரீ வால்ஸ் இது எபிடர்மிஸ், எண்டோதீஷியம் அண்ட் மிடில் லேயர். இந்த மூணு வால்ஸும் வந்து இட் வில் ப்ரொவைட் த ப்ரொடெக்ஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஃபார் த மைக்ரோஸ்போரான்சியம். ஸோ இருக்கோங்க, த அவுட்டர் த்ரீ வால்ஸ் ஓகே கிவ் ப்ரொடெக்ஷன் for the microsporangium. Understood? So next, they help in the dehiscence of anther to release the pollen. Dehiscence of anther appadina inda tapetum ku ulla da vandu namakku enna kedaikudhu, and the spores vandu form aagum. Okay va? அந்த ஸ்போர்ஸ் வந்து உடைஞ்சு வெளியில வர்றதுக்கு, அந்த ஆன்தர் வந்து உடையிறதுக்கு யூஸ் ஆகுறதும் வந்து இந்த அவுட்டர் த்ரீ வால்ஸ். ஸோ தே ஹெல்ப் இன் த டெஹிசன்ஸ். டெஹிசன்ஸ்னா பிரேக்கிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெஹிசன்ஸ்னா என்னது, பிரேக்கிங். ஸோ ஹெல்ப் இன் த டெஹிசன்ஸ் ஆஃப் ஆன்தர் அண்ட் ரிலீஸ் ஆஃப் போலன். Release of pollen. Okay, the innermost wall da vandu enna, it is the tapetum. So in the tapetum enna pannum appadina, in the tapetum kulla da the pollen grains irukum. So and the pollen grains ku theviyana nutrition ellame vandu kudukka porathu vandu in the tapetum. ஸோ இந்த டெபீட்டம் தான் வந்து இட் நரிஷஸ் நரிஷஸ்னா இட் ஃபில்ஸ் த போலன் கிரெயின்ஸ் வித் த நெசசரி நியூட்ரியன்ஸ். ஓகே, நரிஷஸ் த போலன் கிரெயின்ஸ். ஓகே, ஸோ இந்த டெபீட்டமோட செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, த டெபீட்டம் வந்து இட் ஹாஸ் அ டென்ஸ் சைட்டோபிளாசம். Dense cytoplasm. Cytoplasm na enadhu, cell fluid. So adhula irukra fluid vandu romba dense a irukum, and it has more than one nucleus. It has more than one nucleus.
தெரிஞ்சுதா இட் ஹாஸ் மோர் தேன் ஒன் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஆன்சர், இந்த ஆன்சர் வந்து யங்கா இருக்கும்போது, ஓகே, when the answer is young, அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஆன்சர் வந்து யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இட் ஹாஸ் அ காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ், இட் ஹாஸ் காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ். காம்பாக்ட்லி அரேஞ்ச்னா இப்படி இப்படி பக்கத்து பக்கத்துல இப்படி காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த டயக்ராம்ல உங்களுக்கு தெரியும், ஓகே, இட் ஹாஸ் காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ் அட் அ யங் ஸ்டேஜ், அட் அ யங் ஸ்டேஜ், ஓகேவா? சோ இந்த காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ் தே ஆர் கால்ட் ஆஸ் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. அதோட பேர் என்னது? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே, இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து இந்த மைக்ரோஸ்போரான்சியமோட சென்டர் பார்ட்ல இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த சென்டர் போர்ஷன் ஆஃப் த மைக்ரோஸ்போரான்சியம், சென்டர் பார்ட் ஆஃப் த மைக்ரோஸ்போரான்சியம், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த மைக்ரோஸ்போரான்சியம்குள்ள நடக்க போகிற ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், இட் இஸ் கால்ட் ஆஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்போ நடக்க ஆரம்பிக்கும்னா, ஆன்தர் வந்து யங் ஸ்டேஜில் இருக்கும்போது நடக்காது, இந்த ஆன்தர் டெவலப்ஸ் அப்போ தான் நடக்கும். So it occurs when the anther develops. It occurs when the anther starts developing. Okay. So anther young stage la irukumbodhu enna irukkulla sporogenous tissue irukku. Indha anther develop aagumbodhu enna aagum appadina indha sporogenous tissue vandu will start dividing. ஓகே, என்ன மாதிரி டிவிஷன் அப்படின்னா, இட் வில் டிவைட் பை மியோசிஸ், மைட்டோசிஸ் மியோசிஸ் ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஓகே, ஸோ த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ, த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அண்டர்கோ மியோட்டிக் டிவிஷன். மைட்டோட்டிக் டிவிஷன்னா என்ன, மியோட்டிக் டிவிஷன்னா என்ன? மியோட்டிக் டிவிஷன்னா இட் வில் டிவைட் இன்டு ஃபோர் செல்ஸ், மைட்டோட்டிக்னா இட் வில் டிவைட் இன்டு டூ செல்ஸ். ஸோ மியோட்டிக் டிவிஷன்னா இட் வில் டிவைட் இன்டு எத்தனை இது ஃபோர், ஃபோர் ஃபோராக டிவைட் ஆகும். ஸோ ஃபோராக டிவைட் ஆகிற அப்போ நமக்கு வந்து அந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரியும் நாலு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபோராக டிவைட் ஆன அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ரா அப்படின்னா ஃபோர்னு அர்த்தம். ஸோ நாலு மைக்ரோஸ்போர் எனக்கு ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து மியோட்டிக் டிவிஷனில் டெட்ரடாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஈச் டெட்ரட்ல வந்து ஐ வில் ஹாவ் அ மதர் செல், திஸ் மதர் செல் வந்து வில் ப்ரொடியூஸ் த போலன் கிரெயின். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க, ஈச் டெட்ரட் has a mother cell, each tetrad has a mother cell. Okay, so in the mother cell da vandha enna form pannum, it will produce a microspore. Okay, so in the mother cell la irundha in the microspore form agra and the process ku per da vandha microsporogenesis. So microsporogenesis appadina enadhu, the formation of microspores from the mother cell is called microsporogenesis.
called in the microsporogenesis. இப்போ எனக்கு வந்து மதர் செல்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் இந்த மைக்ரோஸ்போர்ல இருந்து எனக்கு போலன் கிரெயின் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா சோ இந்த மைக்ரோஸ்போர்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் மைக்ரோஸ்போர் வந்து நல்ல கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கும் ஓகேவா போலன் கிரெயின்ஸ்னா கிரெயின்ஸ்னா இப்படி அரிசி அந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாம தெரிச்ச உடனே அது வெடிச்ச உடனே அப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இந்த மைக்ரோஸ்போர்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் எப்படி ஆகும் அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த ஆந்தர் வந்து will become mature the anther வந்து will become mature mature ஆயிட்டு the anther வந்து will dehydrate dehydrateனா என்னது it will lose water anther வந்து dehydrate and it will lose water ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா த மைக்ரோஸ்போர் வந்து வில் சேஞ்ச் இன்டு த போலன் கிரெயின் த மைக்ரோஸ்போர் வில் சேஞ்ச் இன்டு த போலன் கிரெயின் ஓகே ஓகே ஸோ எனக்கு வந்து எத்தனை மைக்ரோஸ்போரான்ஜியம் கிடைக்குது நாலு கிடைக்குது ஸோ அந்த ஈச் டெட்ரடுக்குள்ள எனக்கு வந்து நிறைய இருக்கும் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து வில் பி ஃபார்ம் ஓகே ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் மைக்ரோஸ்போர்ஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது போலன் கிரெயின் ஓகே வில் பி ஃபார்ம் இன்சைட் ஈச் டெட்ரட் will be formed how they will be released they will be released by the inge padichom they will be released by the dehiscence of the anther will be released by the dehiscence of anther purida microsporogenesis na enna appine ipo next vandu pollen grain form a irukku appdin solrom inda pollen grain na pathi nama vandu paakaporom okay so pollen grain so in the pollen grain oda structure vandu first neenga varainom the pollen grain oda structure vandu it is given in page number 23 of the textbook ipdi longitudinal ah kuduthirupanga so adha vandu unga note la ipo varachukonga okay